உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதால் இலங்கையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் எரிபொருளின் விலை அதிகளவாக இருப்பதால் இந்த விலை குறைப்பு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் முன்வைத்துள்ள விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலைகள் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் எனவும், இதனால் எண்ணெய் கூட்டு தாபனத்திற்கு எவ்வித நஷ்டமும் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் இவ்வளவு காலமும் ஒரு பீப்பாய் எண்ணெயின் விலை 145 டாலர்களாக இருந்த நிலையில் இன்று அதன் விலை 104 டாலர்களாக குறைந்துள்ளதாகவும், அதன் பயனை மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து வரிகளையும் வசூலித்ததன் பின்னர் 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலையை தற்போதுள்ள விலையிலிருந்து 110 ரூபாவினால் குறைக்க முடியும் எனவும், 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலையை 120 ரூபாய் அல்லது அதற்கு குறைவான விலையில் வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 120 ரூபாவினால் குறைக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பதிவு செய்ய வேண்டிய புதிய நடைமுறைகளை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதற்கான உத்தியோகபூர்வ இணையதளத்தையும் அந்த அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நேஷனல் ஃபியூல் பாஸ் என்ற இணையதளத்தின் முகவரிக்குள் பிரவேசிப்பதன் மூலம் தமது வாகனங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமது வாகனங்களை பதிவு செய்வதற்கு இந்த இணையதளத்தின் ஊடாக எமது ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதன் பின்னர் எமக்கு ஒரு QR கோட் ஒன்று தரப்படும். அதனை எமது தொலைபேசிகளில் நாங்கள் வைத்திருக்கின்ற சமயத்தில் ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் ஊடாகவும் அதனை பரீட்சித்ததன் பின்னர் எமக்கான எரிபொருள் வழங்கப்படும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த இணையதளத்தில் எமது பதிவுகளை மேற்கொள்வதற்கு தேவையான ஆவணங்கள், அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு என்பவற்றையும், நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகின்ற தொலைபேசி இலக்கம், உங்களுடைய வாகனத்தின் தகட்டு இலக்கம், உங்களுடைய வாகனத்தின் செசி இலக்கம் என்பன உங்களிடத்தில் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் உங்களுடைய எரிபொருள் படிவத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.